Okay. நாளைய கத்துக்கிட்டேன். நாளைய நான் கத்துக்கணும். ஆ ஓகே. ஆசிரியர் என்ன யாரு கத்துக்கிட்டேன். ஓகே சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப இருக்கணும். என்ன ஆகலாம், என்ன கோல், என்ன drawing artist. Super, super. Teacher பத்தி நான் எப்படி படிக்கணும், எப்படி டீச்சரோட பேச்ச கத்துக்கணும்னு கத்துக்கிட்டேன். எனக்கு மிகப்பெரிய ஆசை என்னன்னா நானே பைக் கண்டுபிடிச்சு நானே ஓட்டணும். அதுல நீ ஏன் பைக் கண்டுபிடிக்கிறியா? சூப்பர் சூப்பர். என் பேரு எம் லோகப்பிரியா. இந்த ஸ்கூல்ல 10th படிக்கிறேன். இந்த இவங்க பேசுனத பார்த்து டீச்சர்ஸ்க்கு எல்லாம் எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அம்மா அப்பாவுடைய அவங்க நம்மளுக்கு அவங்க நம்ம கோசம் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய ஆசை வந்து விவசாய குடும்பம், அதனால விவசாயத்துக்கு
காலையில் எத்தனை மணிக்கு வந்து படிக்கலாம்? சிக்ஸா பத்தா டென்த் நைன்தா பத்தா நாலு மணி தான் இருக்கணும். சிக்ஸா பத்தா ஓகே. என் பேர் சித்தேஷ், நான் டென்த் ஏ படிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து லையா தான் வந்தாங்க. கடைசியாக அம்மா அம்மாவோட அப்பாவோட ஃபீலிங்ஸ் என்னென்னு காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடவுளை பார்த்தோம், அதுக்கப்புறம் கேர்ள்ஸோட பவர் என்னன்னு பார்த்தோம், பாய்ஸோட பவர் அவங்க அவனால என்னென்ன முடியும், நமக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே எனக்கு வந்து கடைசியாக அப்பாவோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் எப்போயுமே எங்கள் அப்பாவை திட்டிகிட்டே தான் இருப்பேன். எப்போ லூசு தரமாக பண்ணுறீங்க, எப்போயுமே திட்டிகிட்டே தான் இருப்பேன். அதாவது ரொம்ப அதிகமாக சேர்ந்து போனால் அப்போ ஃபோன் பார்ப்பேன். எப்பயுமே கேம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன். எப்பயுமே விளையாண்டுருக்கும் எங்கள் அப்பா நான் அடிக்கடி நான் அடிப்பார். அடிக்கும் போது தான் நான் கோச்சுக்கு வெளியே வந்துடுவேன், கதை சந்தைக்கு வெளியே வந்துடுவேன். பின்னாடி ஒரு டூர் அது வழியும் வந்து என் கூடையே தான் படுத்துப்பாரு எப்பயுமே. அப்போலாம் நான் யோசிப்பேன், நிறைய தரம் அழுதுக்கிறேன், எதுக்கு என்ன அடிக்கிறாங்க, நான் எல்லாரும் எல்லாரும் தான் நானும் வளர்றேன், அது அது வரைக்கும் நடிக்கணும். நான் எப்போ சேவிங்ஸ் பண்ணவே வரல. இப்போ எங்கள் அப்பாவோட எய்ம் என்னன்னா நான் மேக்ஸிமம் 400 மேலே எடுக்கணும். எங்கள் அப்பா நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு படித்தால்தான் முடியும். எங்கள் அப்பா வந்து டென்த் வரைக்கும் படிச்சிருக்காரு. எங்கள் அப்பாவும் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நான் இன்னும் கொஞ்சம் எங்கள் அப்பா டென்த் நல்லா படிச்சிருக்காங்கம்மா, இன்னும் நல்லா படிச்சிருந்தா நான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என்னன்னா டென்த்தில் ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு என்னாலும் முடிஞ்ச வரையும் எங்கள் அப்பா அம்மா நான் லைஃப் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹலோ, என் பேர் ஹர்ஷவர்தன். இங்கே வரதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாரு, அதெல்லாம் நான் கேட்கல, வீட்டில் சொல்கிறது கேட்கல. நீங்கள் வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நான் ஒரு பையனுக்கு ஆகணும்னு ஆசை. ஆ, மாதிரி நான் கேட்குறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். குட்டி பாப்பா தான் லாஸ்ட். ஆ, என் பேர் மதுமாலினி, 8th ஏ படிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து அடிக்கடி கலெக்டராக கலெக்டராக இருப்பாங்க. நான் வந்துட்டு அடிச்சு கோப்பா என்னால முடியாது அப்படின்னேன். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா சொன்னதில் நல்ல எங்கள் அப்பா என்னால் நிறைய நம்பிக்கை வச்சுருப்பாங்க. என்னால் முடியும், என்னால் முடியும்னு. என்னால் வந்து நான் எங்கள் அப்பா மேலே நம்பிக்கை வச்சுக்க மாட்டேன், அப்பா என்னால் வச்சு லூசுக்கிறமா வச்சுருக்காங்க, நான் நல்லா வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நானும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கலெக்டர் ஆகி காட்டுவேன். இந்த வீடியோவில் இருந்து நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனி படிப்பேன், இனி படித்து நான் நல்ல ஒரு கலெக்டர் ஆவேன். ஓகே சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒரு 5 ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த ஏஜ் சில்ட்ரனுக்கு அவங்க ரொம்ப லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையில தான் ரொம்ப குறைச்சலாக இருந்தாங்க. இந்த தன்னம்பிக்கை இருந்தால் உன்னால் எல்லாமே சாதிக்க முடியும், உன்னால் முடியாதது யாராலும் முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த சின்ன செய்மூர் அப்படின்னாலே ஒரு பெஸ்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறது தெரிய வைக்க வேண்டியது உன்னோட கையில் தான் இருக்கு. சரியா, இவ்வளோ நேரம் நம்ம நிறைய பேரோட லைஃப் ஹிஸ்டரியை பார்த்தோம். அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை பார்க்குற மாதிரி முன்னோட லைஃப்பும் ஒரு பெரிய ஒரு சரித்திரமாக சகாப்தமாக மாறணும் அப்படிங்கிறதான் இங்கே பணிபுரிகிற ஆசிரிய ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய ஆசை. எங்கள் கிட்ட படித்த குழந்தைங்க இவ்வளோ பெரிய லெவலில் இருக்காங்கன்னு கேட்கறது தான் எங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னு நீ நினச்சி இந்த நாள்லேருந்து இந்த நாள் உனக்கு வந்து உன்னோட லைஃப்பை வந்து சார் நிறைய சொன்னார், டேர்னிங் பாயிண்ட்டு, சரியா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நிறைய விஷயம் நீ கற்றுருக்க. இந்த நாள் உன்னுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிற ஒரு நாள், உன்னோட லைஃபுடைய டேர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட இந்த நாளை நீ ஆரம்பிக்கணும். அதே மாதிரி கடைசியாக முடிச்சது அம்மா அப்பாவுடைய ஆசை நீ ஒரு நல்ல பையனாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கித்தரணும். சரியா, அவங்க படுற கஷ்டம் நீ படக்கூடாது, அது ஒன்று தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆசை. அந்த ஆசையும் நீ நிறைவேற்றணும். இந்த பள்ளிக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை தர ஒரு பசங்களா பொண்ணுங்களா வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நாங்கள் முழுசாக நாங்கள் உங்களை நம்புகிறோம். அதே மாதிரி இந்த சக்ஸஸ் ஃபவுண்டேஷன் சார் சுந்தர் சார் உங்களுக்கு வந்து மிக பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கோம். எங்கள் அவர்களுக்கு நிறைய தெரிந்து கொள்ளும் நிறைய இடத்துல நிறைய குழந்தைங்களுடைய
அறுபதாயிரம் ரூபாய் மாத்தி வச்சுக்கோங்க, அறுபதாயிரம் ரூபாய் மாத்தி வச்சுக்கோங்க. சரி, ஓகே.